ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கண்டை பூ வளர்ப்பு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், நிலத்தில், தொட்டியில், க்ரோ பேக்கில் எல்லாத்துலேயுமே இது ஈஸியாக வளர்க்க முடியும். கீரை விதைகள் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம பாகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாற்று பறித்து நடணும். நம்ம வந்து கத்திரிக்காய், தக்காளி செடியெல்லாம் நடுற மாதிரி நட்டோன்னா நல்லாவே இது வளரும். ஏன்னா வந்து தூவி விட்டிருந்தேன் ரோஸ் செடிக்கு, அந்த வச்சுருந்த அந்த தொட்டியிலே தூவி விட்டிருந்தேன். நல்லாவே செடிகள் இந்த அளவுக்கு ஒரு 4 இலை இல்லைனா 5 இலை பருவம் வந்தவொடனே மாற்றி நடுங்க. நாத்தாவே தமிழ்நாட்டில் வந்து கிடைக்குது, ஆனால் வந்து இங்கே எனக்கு கிடைக்கல. நான் வந்து விதைகள் தான் வாங்கி இந்த மாதிரி பாகி இப்போ பறித்து நட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு 2 செடி வச்சாலே போதும், நல்லாவே வளரும் அது. ஆனால் வந்து இப்போ வேறு இடத்துல நான் வந்து வைக்கலை, அதனால் இந்த தொட்டிக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு நான் இதுக்குள்ளேயே வந்து நான் எல்லாத்தையும் வைக்கிறேன். ஒரே தொட்டிலே வந்து கொஞ்சம் இடம் விட்டு விட விட்டு வைக்கிறேன். அந்த தொட்டிலேருந்து அதை பறிக்கும் போது செடியை மட்டும் எடுக்காமல் அந்த மண்ணோடு சேர்த்து எடுங்க. அப்போ வந்து அந்த செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகாக வரும். இந்த மாதிரி தாங்க நான் நட்டு விட்டுருக்கேன். இதில் வந்து மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா தொழு உரம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மண் கலவை, சாதாரண நம்ம தோட்டத்து மண் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நட்டு விட்டாச்சு, நட்டு விட்டு தண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே சாயந்தர நேரத்தில் இது மாதிரி பறித்து மாற்றி நடும்போது சாயந்தர நேரத்தில் நடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த செடி வளர்ந்துருக்கு, நல்லாவே செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு. நம்ம நிறையா வச்சுருக்கேன், இவ்வளோது வைக்க வேண்டாம், நீங்கள் ஒரு 2-3 வச்சா போதும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பூத்துருக்கு. கோழிக்கொண்டையில் நிறைய வகைகள் இருக்குங்க. எனக்கிட்ட இருக்கிறது இந்த வகை. நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்பேன் கார்டன் வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் ஆரம்ப கட்டத்தில் மஞ்சள் கலர், பிங்கு கலர்லாம் இருந்துச்சு. விதைகள்லாம் சேகரித்து போட்டேன், ஆனால் வந்து இங்கே மழை வெள்ளத்தில் அப்படியே ஒழுகி போயிடுச்சு அந்த விதைகள்லாம். இனிமேல் சேகரித்து இனிமேல் அது மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி போடணும்னு நினச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். அதே மாதிரி பக்க கிளைகள் நிறையாவே வரும் இந்த செடியிலேருந்து. அதுலேருந்தும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூக்கள் வச்சுருக்கு. இதுவும் நல்லா எல்லாமே பூக்கள் பிடிச்சிருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்குது, வெல்வெட்டு மாதிரியே இருக்குது. இந்த பூக்களோட ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அதை பார்க்கும்போது எப்பவுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். வாஸ்துப்படி இது வந்து வளர்த்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்து நம்பிக்கை உள்ளவங்களாம் இந்த செடி நிச்சயமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அதோட கலர். இலைகளும் பார்த்திங்கன்னா சாதாரண பச்சை கலர் இல்லாமல் நல்ல கிளிப்பச்சை கலர்லே இருக்குது. இலைகளே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இதோட பூக்களும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிங்க் கலர் அப்படிங்கிறதுல அந்த தண்டுலேயே வந்து லைட்டாக பிங்க் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மஞ்சள் கலர்னால் லைட்டாக வந்து மஞ்சள் ஒரு பச்சை கலர் மாதிரியே தான் இருக்கும், லைட்டு எல்லோவாக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த பதிவில் நான் காட்டியிருப்பேன். உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி விதை கிடைச்சா நீங்களும் இதே மாதிரி வளர்த்து பாருங்கள், தோட்டத்தை அழகாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.